நெல்லையில் யாதவ பண்பாட்டுக் கழக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு யாதவ பண்பாட்டுக் கழக தலைவர் சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் செயலாளர் குத்தாலிங்கம், பொருளாளர் பாவநாசம், உதவி தலைவர் சுப்பையா, இணைச் செயலாளர் ராமசாமி, விஎஸ் ஜுவல்லரி பாலசுப்பிரமணியன், சேரை முருகேசன், சட்ட ஆலோசகர் விநாயகம் மற்றும் யாதவ பண்பாட்டுக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். நெல்லை மாவட்ட யாதவ பண்பாட்டுக் கழக தலைவர் சண்முக சுந்தரம் யாதவ் அவர்கள் ஆகிய நான் இந்த மாவட்டத்தில் உள்ள பண்பாட்டுக் கழகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலில் இப்பொழுது நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இப்போ தேர்தல் நடந்தது. அதில் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். யாதவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த நெல்லை மாவட்டத்திற்கு ஒரு யாதவ சமுதாயத்து மாமன்ற உறுப்பினரை மேயராக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று இந்த பண்பாட்டுக்கள சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலத்தில் பத்மநாபன் எம்எல்ஏ இருக்கும்போது, ஐயா முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது முதன் முதலாக எம்எல்ஏ பதவியை கொடுத்தார்கள். சீரம் சிறப்பமாக நடத்தினார்கள். அதுபோல் பாலை மண்டல சேர்மன் பதவியை சுப சீதாராமன் அவர்களுக்கு அண்ணாச்சி அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் குப்பையாக கிடந்த பாலையை உற்சவனமாக ஆக்கினார்கள். அவதை போல யாதவர்கள் நீங்கள் பதவி கொடுத்தால் கண்டிப்பாக நல்ல முறையில் இயங்குவார்கள் என்பதை கோரிக்கொள்வதுடன் இரண்டு அமைச்சர்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறோம். யாதவ சமுதாயம் நல்ல சமுதாயம், எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அது மட்டுமல்லாமல் யாதவர்கள் உண்மையாக உங்களை உழைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாளையம் மெட்ராஸில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஏகப்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் உங்களுடன் துணையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.